நீடிய ஆயுள் பெறுவதற்கு என்ன வழி என்பதை பற்றி ஐயா அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி சொல்றாம வள்ளுவன், இது ஞானிகளுக்கும் பொருந்தும் எல்லாரத்தானுக்கும் பொருந்தும். ஆக வெட்டுகின்றவனையும் கீழே விழாமல் தாங்குவது தாங்குக நிலம் போல் தமிழ்கள் வரை பொறுத்து கொள்ள வேண்டும். அது ஏன் பொறுத்து கொள்ள வேணும்னு சொன்னால், நீடிய ஆயுள் வேணும் அல்லவா, உன்னை நம்பி இருக்க மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருக்கணும் அல்லவா, பொறுத்து கொள்ளணும். சரியா, மனசு பொறுத்துக்கிறோம். அப்போ ஆள்பட உள்ளவன் நம்ம பொறுத்துக்கிறோம். இதுதான் சிந்திக்கும்போது அந்த கோபம் வரும் மனசில், அது இரத்த அழுத்தத்தை உண்டாக்கும், மலைச்சிக்கல் உண்டாக்கும். மலைச்சிக்கல் உண்டாக்கும், இரத்த அழுத்தம் உண்டாக்கும், பிரச்சனை உண்டாக்கணும், உடம்புக்குள்ளே நோய் உண்டாக்கும். அது என்ன செய்வோம், அடுத்த பாடலில் அதை மறக்க வேணும்மா, முன்னே பொறுக்க வேணும்னா. ஒருத்தன் எழுதி பேசினால் எகழ்ந்தி பேசினால் பொறுத்துக்கொள் என்று நமது பாஷையில் பேசுவான். அடுத்த பாடலில் என்ன செய்வான், அதை மறக்கணும்னா. பொறுத்துக்கொள்ள சொல்கிறே, சரி பொறுத்துக்கிறேன், ஆனால் அவன் இடறி பேசுகிறது சிந்தையை விட்டு மாறலையே, நான் என்ன செய்வேன். அண்ணன் அந்த பக்குவம் வரவில்லையே. நீலாம் வள்ளுவ பெருமான் பெரியவர்கள், எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள். எனக்கு அது பொறுத்துக்கவே முடியல. என்ன அவமானமாக பேசிட்டான், கெட்ட வார்த்தை பேசிட்டான்னு சொல்லிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் என்னை குத்திக்கிட்டே இருக்குது. நீ என்ன பெரிய மனுஷன் அப்படி, அப்போ தான் ஏன் நான் இருந்தேன். அப்படி தான் யாராவது இடறி பேசுனா அது மனசு போட்டுக்கிட்டு, ஆஹோ என்ன அப்படி பேசிட்டான் பேச இருந்தேன். நான் ஆசான அகத்தீசனை பூஜை செஞ்சேன். அகத்தீசன் ஞானபடிதனை பூஜை செய்கிறார். பூஜை செய்ததுனால என்னாச்சு, சரி போ, நம்ம வினப்பயன் குறையுது, வினை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படி இந்த உணர்கின்ற பக்கம் ஆசான் வள்ளுவன் என அகத்தீசன் எனக்கு கொடுத்தார். அகத்தீசனை நினைக்க நினைக்கத்தான் சினம் இருந்த இடமே தெரியவில்லை. அகத்தீசன் நினைக்க நினைக்க யாரேன்னு இடறினால் அவர்களை தாக்க வேணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லாது போச்சு. நான் தப்பித்து கொண்டேன். அவர் இடறணும், இடற வேண்டும் அதை நினைத்து கொண்டே இருந்தால் இரத்த அழுத்தம் வரும், மலைச்சிக்கல் வரும் என்று எனக்கு தெரியாது. அந்த கொனைக்கேடு தலைவன் ஆசியால் கொனைக்கேடு தீர்ந்தது. நான் தப்பித்து கொண்டேன். யார் ஆசியால் தப்பித்து கொண்டேன், ஆசான் அகத்தீசன். சினமே இல்லாதவன், பொறாமே இல்லாதவன், வஞ்சனையே இல்லாதவன், பழி வாங்கும் உணர்ச்சியே இல்லாதவன், கொனைக்கேடே இல்லாதவன், வன் சொற்களே இல்லாதவன், காம விகாரம் இல்லாதவன், பொறுமைக்கு சிறப்பு சிறப்பிடமானவன். அகத்தீசனை பூஜை செய்தேன். நான் முத காம விகாரம் அற்றது, சினம் அற்றது, பொறாமையற்றது, ஜாதி வரியற்றது, பண மதம் வரியற்றது, சாந்தியமே வடிவானேன். அவருடைய ஆசையாக தான் நான் கருதேன். இந்த நூல் எழுதுவது, திருக்குறள் எழுதுவதற்கும் ஆசான் அகத்தீசன் தான் எனக்கு அருள் செய்தார். அவரிடம் பெற்ற அருள், அவரிடம் பெற்ற அருள் போது என்னிடம் கொனைக்கேடுகள் நீங்கிவிட்டது. கொனைக்கேடுகளை பற்றி அறியவே எனக்கு அவர் ஆசி தந்தார். ஏ மனிதா, உன்னிடம் இன்னும் பொறாமை இருக்கப்பா, இன்னும் கோபம் இருக்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.